ஹலோ கேஷ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிறது ரெட் ஐ லோபர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேன், இது செகண்ட் தான் வாங்கினேன். இது வந்து மொத்தமாக ரெண்டு ரெண்டு ஒயிட் வந்து ஒரு ஃபீமேல் ஒரு மேல் தான், ரெண்டு ஒயிட்டும் ரெண்டு எல்லோ கலரும் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தான் கைஸ் வாங்கினேன். அப்படி அப்படி தான் வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ஃபீட் பண்ணி நிறைய நிறைய சிக்ஸ் எல்லாம் பொறிஞ்சு நல்லா சேல்ஸில் தான் இருந்துச்சு, மூவில் தான் இருந்துச்சுங்களா. அதை வச்சு மேலே இன்னொன்று ஒரு பேர் தனியாக ப்ரீடிங் கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா நல்லா எக் லே பண்ணி நல்லா பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின பேர் தான் இது ரெண்டும். இல்லை, இது கீழே ஒன்று இருக்குல்ல கப்பு கடியில், அது வந்து இப்போ இப்போ கூட கேமரா போகல. இது வந்து அது ஒரு குட்டி தான் கைஸ். இங்கே ஒன்று நல்லா வெள்ளை எல்லோ கலரில் இருக்குல்ல, அதுதான் பேரண்ட். இது வந்து மம்மி, இது அதோடய மாமன்னு சொல்லலாம் போனால் அதோடய அம்மா தான் அது. அப்படி மேலே பார்த்திங்கன்னா அது இங்கேருந்து வர்றாருல, இது தான் அதோடய டேடி. இது பேர் வந்து லைலா மோஜின் தான் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா பானைக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், குட்டிலாம் உக்காந்துட்டு இருக்கோம் உள்ள, நல்லா பாருங்கள் குட்டியெல்லாம் இருக்கும். அப்புறமா நல்லா பார்த்திங்கன்னா நான் நல்லா தான் வளர்த்துருந்தேன் கைஸ், இதெல்லாம். அப்புறமா கிளி ஒன்று வளர்ப்பேன், அது பேர் கூட ஹாரியான்னு வச்சுருப்பேன். காலையில் தான் வாங்கினேன். ஓகே, பார்த்திங்கன்னா இவங்க வந்து நேரமானு தெரில, இவங்க வந்தோடனே நிறைய ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை ஒரு மாதத்துலேயே எக்லே பண்ணி மூணு சிக் பறிச்சு நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போ மறுபடியும் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு வருஷம் கழித்து தான் இந்த வீடியோ போடுறேன் கைஸ். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்தீங்கன்னா இப்போ சின்னதாக இருக்கலாம், அதுவும் பெருசாக லே எக்லாம் லே பண்ணி இருக்கு, அதையும் நான் தனி வீடியோவாக போடுறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா மேலே அப்படியே மேலே வந்தீங்கன்னா அதோடய குட்டீஸ் அதெல்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது, ப்ளூவி இந்த க்ரீன் கலருக்கு கிரிக்கின்னு ஒன்று வச்சுருக்கேன். சரி, பார்த்திங்கன்னா இந்த க்ரீனை ரெட்டை, அப்புறமா அந்த பேரட் சிங்கிளாக இருக்கும்போது அப்போ எடுத்தது. அப்புறமா எல்லாம் ப்ரீடாக இவ்வளோ நிறைய வந்திருக்கு பார்த்திங்கன்னா, டேடி மாதிரின்னு ஒன்று. அப்புறம் இது வந்து நான் சிக்கன் எவ்வளோ சேட்டப்படுத்து பார்த்திங்கன்னா, நீ பெருசுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்ன கரெக்டாக நாங்கள் டோர் திறக்கும் போது எல்லாத்துலேயும் வெளில போயிடும், பறந்து போயிடும். இது பார்த்திங்கன்னா பயப்படம் இங்கே நிற்கும். இதை நான் இதில் இது கடிதம்னு சொல்கிறேன், செம்மையாக கடிக்குங்க ஐஸ். இது மட்டும்தான் இருக்குது இல்லையா, அதில் மற்றபடி மற்ற எல்லாமே ஜாலியாக விளையாடுங்க. இது மட்டும் தான் அங்கே ரக்கடானதாக இருக்கும். சொல்லப்போனால் பெருசானதுக்கப்புறமா ரக்கடாக தான், எல்லாத்தையும் போட்டு அடித்து செம்மையாக ரத்தம்லாம் அவ்வளோ வைக்கும் இது. ஸோ போனால் இது ஒரு ரக்கடான அடி தான் இருக்குது. இப்போ நான் வீடியோ பார்க்குற பாதிப்பை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோக்கு வந்து 1K இல்லை ஒரு 1K வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1K லைக் வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்து வீடியோ என்ன போட போகிறேன்னா, இது கூட இன்னொன்று ஒரு வீடியோ இருக்குது அதை நான் போடுவேன். அது நீங்கள் பார்த்தாலே செம்மையாக இப்படிலாம் கூட அனிமேஷன் படம் செம்ம அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா இது நம்ம என்னமா ஜாலியாக நம்ம கூட விளாடுங்க ஐசிட்டுலாம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நம்ம வேணாம் இது எப்போ வாங்க கரெக்டானா லாக்டவுனில் இருக்கவும் வாங்கி வளர்த்தது தான் ரொம்ப நம்ம கூட அப்படியே ஃப்ரெண்ட்லியாக அட்டாச் ஆகிடும். அப்படியே அது கத்துறது சவுண்டு கிட்டனாலே ஒரு மாதிரி நல்லா செம்மையாக இருக்கும் கைஸ். அப்புறமா இதோட கத்துற அந்த சவுண்ட்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே கைஸ், சரி ஓகே, நான் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் லைக் பண்ணி விட்ருங்க. 1K வந்துச்சுன்னா என்ன வீடியோ இந்த வீடியோக்கு மறக்காமல் 1K லைக்ஸ் போட்டுருங்க. பை.